ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலையில் வரும் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் கோல்ட் ப்ரைஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1792 அவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 25 ரூபா இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷர் ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் தான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதேமாதிரி சில்வர் ப்ரைஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 26.21 ஒரு அவுன்ஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 90 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் படி வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் வந்து எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ் ஆனதை வச்சு இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. இந்த தொடர்ந்து இன்றைக்கி நம்ம டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 91.56 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.21% இன்றைக்கி மட்டும் டவுனான சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயினாக நம்ம வெயிட் பண்ணது வந்து யூரோப்பியன் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் டேட்டா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ, அதுக்கப்புறம் யூகே எக்கனாமிக் டேட்டா வந்து ஃபோர்காஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை விட வந்து இன்றைக்கி பெட்டராகவே வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா யூரோ வந்து ஸ்ட்ரென்த் தான் ஆச்சு தவிர வீக்கன் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆனதுக்கு ஒரு ரீசன். ஸோ இதை தொடர்ந்து வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து யூஎஸோட டேட்டா கொஞ்சம் வர வேண்டி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து யூஎஸோட பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோம் சேல்ஸ் ரிப்போர்ட், இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ ஃபோர்காஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை விட ரொம்ப நெகட்டிவாக வந்தனால டாலர் இண்டெக்ஸ் வந்து மேலுமே வந்து டவுன் ஆச்சு. ஸோ இந்த ரீசனால தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிதளவில் எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை. ஸோ பியூரா வந்து ட்ரேடர்ஸோட ஆக்ஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைஸ் லைன்லேருந்து ஒரு $5 முன்னப்பினே இருக்கும் அப்படின்றது இந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்படி வந்து ட்ரேடிங் இருக்குது, அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மாறுது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.